நண்பர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியூகம் விசேட நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே காத்த நகர் குட்டி மக்கம் என்று அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தனிப்பெரும் முஸ்லீம் ஊராக இருக்கின்ற காத்தாங்குடி மண்ணிலிருந்து நாங்கள் இந்த நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே மஸ்ஜிதுல் அக்ஷா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பள்ளி வாசல் மிகவும் மனதுக்கு ரம்மியமான உணர்வை தருகின்ற ஆன்மீகத்தின் ஒரு ஒளியாக இந்த பள்ளி வாசல் இப்போது காத்த நகரிலே இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் வருகை தந்து இந்த பள்ளி வாசலை தரிசிக்கின்ற ஒரு உணர்வு எங்குமே பிரவாகித்து காணப்படுகிறது. முன்னாள் ஆளுநர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுடைய அந்த உன்னத முயற்சியின் ஒரு பிரதிபலிப்பாக, அவருடைய அபிவிருத்தியின் உச்சமாக இந்த பள்ளிவாசல் அவருடைய ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக, ஆன்மீக ரசனையின் ஒரு உன்னதமான ஒரு புள்ளியாக இந்த பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே உண்மையிலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா எனப்படுகின்ற எமது இஸ்லாமிய பாரம்பரியத்தின் ஒரு உன்னதமான பள்ளிவாசலை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தொழிலே இந்த பள்ளிவாசல் அமைந்து இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து இந்த பள்ளிவாசலை பார்வையிடுகின்ற தரிசிக்கின்ற அளவுக்கு மிக ஒரு ரசனையின் உச்சமாக இந்த பள்ளிவாசலை இந்த காத்தாங்குடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற அதுபோல் இந்த காத்தாங்குடி மக்களின் இந்த உன்னதன் உழைப்பால் இந்த பள்ளிவாசல் மெருகேறி இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அதன் முக்கிய புள்ளியாக, முத்தாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு இந்த விடுமுறை தினமாகையால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து இறந்து இந்த தனிப்பெரும் ஆன்மீகத்தின் ஒரு உச்சமாக, குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அல்லது
ஆன்மீகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்ற எமது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை ஞாபகப்படுத்துகின்ற வண்ணம் இந்த பள்ளிவாசல் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதுவும் காத்து நகரிலே, குட்டி மக்கம் என அழைக்கப்படுகின்ற இந்த காத்து நகர் மண்ணிலே இந்த பள்ளிவாசல் அமைந்திருப்பது எல்லோருக்குமே ஒரு மனதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உணர்வை தருகிறது. இந்த பள்ளிவாசலிலே தொழுகின்ற போது கிடைக்கின்ற மன நிம்மதி ஆறுதல் உண்மையிலேயே சொல்லில் வடிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த பள்ளிவாசலுக்கு எமது குழுவினர் வருகை தந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கும் தொழுவதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையிலே இந்த பள்ளிவாசலின் மேல்தளத்திலே செய்திருக்கின்றார்கள். அதுபோல ஒரே தடவையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுவதற்கான ஏற்பாடுகளும் இந்த பள்ளிவாசலிலே செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இப்போது இஷா தொழுகைக்கான அதான் ஒழித்திருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையிலே இஷா தொழுகை இந்த பள்ளிவாசலிலிருந்து நாங்கள் இஷா தொழுகையை நிறைவேற்ற இருக்கின்ற இந்த வேளையிலே உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்தின் ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதியாக, மக்களின் அனைத்து உணர்வுகளிலும் ஒரு கலந்த ஒரு அரசியல்வாதியாக எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக அவரது அரசியல் அடையாளங்களில் இதுவும் தனிப்பெரும் முத்தாய்ப்பாக அமையும் என்பது எல்லோரது நம்பிக்கை. இந்த பள்ளிவாசலை நிச்சயமாக எல்லோரும் நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், இங்கே நீங்கள் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வண்ணமே இந்த நேரலையை நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் கட்டிடக்கலையை ஒத்ததாக மிகவும் ரம்மியமான முறையிலே, அழகான முறையிலே இந்த பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கிறது. அதனை ஒத்த அத்தனை வடிவமைப்புகளும் கட்டிடக்கலையின் உன்னதங்களும் இந்த பள்ளிவாசலிலே பொதிக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இன்னும் சொற்ப வேளையிலே இஷா தொழுகை இடம்பெறப் போகிறது. எனவே யூகம் விசுவட நேரலை ஊடாக இந்த பள்ளிவாசலை மக்களுக்கு காட்ட வேண்டும். இந்த பள்ளிவாசலை நீங்கள் எல்லோரும் வந்து விடுமுறை நாட்களிலே பார்த்து இங்கே தொழ வேண்டும். குடும்பத்தாரோடு வருகை தந்தாலும் மேல்தளத்திலே தொழக்கூடிய வாய்ப்பு வசதிகளை இங்கே செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நன்னோக்கோடும் இந்த விசுவட நேரலையிலிருந்து காத்து நகர் குட்டி மக்கம் என அழைக்கப்படுகின்ற காத்தாங்குடி மண்ணிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலிலிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.